வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம்எம் கோட் ஃபார்ம் யூடியூப் சேனல். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்துலேயே பெல் ஐக்கன் இருக்கும், அதே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ஆடுகளுக்கு பிபிஆர் நோய் வர்றதை பற்றி தான் ஒரு முழுக்காணொலியாக இருக்க போகுது. அதுவும் இல்லாமல் இந்த பிபிஆர் எந்தெந்த மாதங்களில் வரும், இதை நம்ம தடுக்கும் முறை என்னென்ன, அதே மாதிரி இது வர முன் காக்கிறது எப்படி, வந்துருச்சுன்னா நம்ம என்னென்ன செய்யணும், அந்த மாதிரி ஒரு முழு காணொலியாக தான் இருக்க போகுது. அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின் தான் நம்ம என்னென்ன சொல்கிறோமோ அதெல்லாம் முழுமையாக உங்களுக்கு புரியும். நம்ம விதைகள் வித்துட்டு வந்துட்ருக்கோம். அகத்தி கோஎஃப்எஸ் கொண்டிங்க உண்டல் வெளி மசால். உங்களுக்கு விதைகள் எதுவும் தேவைன்னா கண்டிப்பாக நம்ம ஊரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உலகம் முழுவதும் நம்ம கொரியர் மூலமாகவே டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே முளைப்பத்திரம் நல்லாவே இருக்கும். நம்ம இந்த பிபிஆர் நோயை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த பிபிஆர் நோய் வந்துச்சுன்னா ஆடுகளுக்கு வந்து அதனுடைய மூக்கு பகுதியிலையும், அதே மாதிரி அது சாணம் போடுற இடத்துலையும், அதனுடைய சாணமே சும்மா கழிச்சல் எண்ணறமே கழிச்சலாக வந்துகிட்டே இருக்கும். அதையும் இல்லாமல் இது பரவும் நோயை சேர்ந்தது தான். ஒரு ஆட்டுக்கு வந்துச்சுன்னா ஒன்று நாட்டுக்கு பரவும், அதிலிருந்து ஒரு பத்து ஆட்டுக்கு பரவும், அந்த மாதிரி தான் ஒரு இதாக இருக்கும். இது தமிழில் ஒன்று இது மாதிரி சொல்லுவாங்க, ஆட்டுக்குள்ளி நோயின்வாங்க. ஏன்னா ஒரு ஆட்டுக்கு வந்துச்சுன்னா இருக்க எல்லா ஆட்டுக்குமே வந்துடும், பக்கத்து பக்கத்தில் பரவ ஆரம்பிக்கும். நம்மளுக்கு மட்டும் பரவாமல் நம்ம பக்கத்தில் யாரும் ஆடு வளர்த்தாங்கன்னா அவங்களுக்கும் ஆடுகளுக்கு வந்து பரவ ஆரம்பிக்கும். இதை நம்ம வெள்ளாடுகளுக்கும் வரும், அதுவும் இல்லாமல் செம்பரி ஆடுகளுக்கும் வரும். இது வந்து குறிப்பிட்ட வயசுலாம் சொல்ல முடியாது. பிறந்த குட்டிகள்லேருந்து வயதான ஆடுகள் வரையும் எல்லா பருவத்துலேயுமே வரும். இதை நம்ம தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழினா, இதை வந்து நம்ம வந்து முன்கூட்டியே நம்ம வந்து தடுப்பூசிகள் போட்டு வரணும். இது எந்தெந்த காலகட்டங்களில் வருமா வரும் நம்ம சொல்லலாமா, எல்லா காலகட்டங்கள்லேயும் வரும். இந்த 12 மாதங்கள்லேயும் வரும். நம்ம 3 மாதத்துக்கு ஒரு தூரம் அந்த மாதிரி நம்ம இந்த தடுப்பு மருந்துகளை போடணும். அப்படி போட்டால் தான் அந்த ஆடுகளுக்கு வந்து முழுமையாக இந்த நோயிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த பிபிஆருக்கு முழு விளக்கம் என்னென்னா, ஃபஸ்ட் டேஸ் பெட் டேஸ் ரூமினன்ஸ்னு சொல்கிறாங்க. இது பொதுவாகவே இந்த ஆடுகளுக்கான ஒரு எப்படி சொல்லணும்னா, இந்த அடையாளம்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த சாதாரணமாக மூக்குழுகுது, அதுவும் இல்லாமல் அதனுடைய சாணங்கள் கழிஞ்சிக்கிட்டே இருக்கும். இது என்ன செஞ்சாலும் நிற்காது. இதற்கான நம்ம வந்து மருந்து கொடுக்குறோம்னா, நம்ம வழக்கமாக சளிகளுக்கு ஆடுகளுக்கு என்னென்ன கொடுக்குறோமோ, சளி காய்ச்சலுக்கு வழக்கம் நம்ம வந்து பி காம்ப்ளெக்ஸ், அப்புறம் ஆடுகளுக்கு வந்து என்னென்ன கொடுப்போம்னா மெலாக்சியம் டேப்லெட்டு, அப்புறம் ஆக்சிட்ரசைக்ளின், இந்த 3 மருந்துகளையும் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம ஊசியாகவும் போடுவாங்க டாக்டர். இதை நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 நாளாச்சும் நம்ம தொடர்ந்து செய்யணும். அது போக சாம்பிராணி வேறு போடணும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம வந்து செஞ்சுட்டு வந்தால் தான் ஆடுகளுக்கு எல்லாமே முழுமையாக குணமடையும். இதில் ஏதாச்சும் ஒன்று கூட நம்ம செய்யாமல் விட்டுட்டோம்னா நம்ம ஆடுகளுக்கு வந்து பாதிப்பு அதிகமான நல்லாகும். ஆடு இறக்கிறதுக்கு 90% வரையும் ஆடுகளுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து முன்கூட்டியே ஒரு வரமுன் காப்போன்ற மாதிரி தான், முன்கூட்டியே ஆடுகளுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசிகள் போட்டுட்டு நம்ம வளர்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது அதிகமான அளவில் பாதிக்கப்படக்கூடிய ஒன்று தான். அதுவும் இல்லாமல் எல்லா காலகட்டங்களையும் நம்மளுக்கு இந்த நோய் வந்து பாதிக்கும். இது நம்ம சொன்னதே திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஒன்று தான். அதுவும் இல்லாமல் ஒரு விஷயம் ஆழமாக புரியணுன்றது கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கோம். இந்த இது வெள்ளாடுகளுக்கும் வரும், அதே மாதிரி செம்பரி ஆடுகளுக்கும் வரும். ஆனால் மாடுகளை பொறுத்த வரைக்கும் நோய்கள் கம்மியான அளவில் தான் வரும். குறிப்பாக மாடுகள்னு பார்த்துட்டிங்கன்னா வாய்க்கணை, கால்கணை, அதே மாதிரி மடிவிக்க நோய் தான் வரும். இது எல்லாமே நம்ம சொல்கிறது எப்படின்னா, இந்த HF ஜெசி இந்த மாதிரி மாடுகளுக்கு தான் வரும். நாட்டு மாடுகளுக்கு சுத்தமாகவே வராது. நீங்கள் வீட்டு தேவைக்குன்னு நினச்சிக்கிறேன், நீங்கள் நாட்டு மாடுகள் கூட வளர்க்கலாம். அப்படி வளர்த்தா ரொம்ப நல்லது. ஏன்னா நோயின்றது சுத்தமாகவே இருக்காது. நம்ம மழை வெயிலில் கட்டி போட்டு அப்படி வளர்த்தாலே போதும். ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஷெட்டு கூட தேவையில்லை. அதுவும் இல்லாமல் நம்ம இறையும் அதிகமான அளவில் சாப்பிடணும் ஒரு இது இல்லை, கம்மியான அளவில் தான் சாப்பிடும். ஏன்னா இந்த HF அதுவும் இல்லாமல் ஜெசி மாடுகள் தான் இறைகளையும் அதிகமான அளவில் சாப்பிட்டுட்ருக்கோம். அது மூலியமாக நம்மளுக்கு அளவு கடந்த ஒரு எப்படின்னா நட்டங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இது வந்து ஆடுகளுக்கு வந்து குறிப்பாக இன்னும் ஒரு 2 மாதங்காலங்களுக்கு அப்புறம் நம்ம வந்து கண்டிப்பான முறையில் வாய்க்கான, கால்கணை அந்த மாதிரி ஊசிகள்லாம் போடணும். ஏன்னா அதுக்கப்புறம் மழைக்காலங்கள் வரும். குறிப்பாக இந்த வாய்க்கணை, கால்கணை யார் யார்களுக்கு வரும்னா, இந்த மேய்ச்சல் முறையில் ஆடு வளர்ப்பாங்க அவங்களுக்கு தான் வரும். அப்படிலாட்டி அவங்கள்ட்டருந்து நம்ம ஆடுகள் வாங்கிட்டு வந்துட்டோம்னா நம்ம போடணும். நம்ம ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட கேட்கணும், ஆடுகளுக்கு எதுவும் ஊசி போட்டீங்கன்னா, தடுப்பூசி போட்டிருக்கீங்களா இல்லையான்னு கேட்கணும். அப்படி எதுவும் போடலன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பான முறையில் காணை, அதாவது
பார்சல் வாங்கலாம் இல்லை எப்படின்னு சொல்கிறது தெரில. எஃப்எம்டின்றவங்க ஃபுட் மவுத் டிசிஷனு, இதை வந்து நம்ம வந்து இதுகளுக்கான ஊசிகளை கண்டிப்பான முறையில் போட்டுட்டோம்னா நம்ம வந்து வாய்க்கான கால்கான வருவதற்கான நம்ம ஒரு முழு தடுப்பு முறையை நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம பிளேலிஸ்ட்டு அதுவும் இல்லாமல் பிளேலிஸ்ட்டில் கொஞ்சம் இப்போ தான் ஒவ்வொரு வீடியோவை நம்ம சேவ் பண்ணிட்டு வரோம், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் நம்ம முன்கூட்டியே பல வீடியோக்கள் போட்டிருக்கோம், அதுலேயும் அதிகமான அளவில் நோய்களை பற்றி போட்டிருக்கோம், அப்புறம் இறைகளை பற்றி போட்டிருக்கோம், என்னென்ன இறைகள் போடணுன்ட்டு அதை பற்றிலாம் நம்ம பல வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, எல்லாமே பயனுள்ளதாக தான் இருக்கும். நம்ம ஆடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம வந்து ஊசிகள் போட்டால் தான் ஆடுகளுக்கு வந்து குணமடையும், குணமடையன்றதோடு நோய்கள் வராமல் நம்ம முழுமையாக தடுக்க முடியும். அதனால் நம்ம முன்கூட்டியே ஆடுகளுக்கு வந்து தடுப்பூசிகள் போடுறது ரொம்பவும் ஒரு சிறந்த விஷயமாக இருக்கும். நீங்கள் புதிதாக ஆடு வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் வெயில் காலம், அதாவது இந்த மாதத்துலேருந்து வளர்க்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் மழைக்காலம் அப்புறம் குளிர்காலத்தில் வளர்க்கணும்னு நீங்கள் ஆசைப்படாங்க. விலைகள் கம்மியான அளவில் தான் இருக்கும், ஆனால் நோய்கள் அதிகமான அளவில் இருக்கும். நம்ம கற்றுக்கிறாத நோய், அதுவும் இல்லாமல் பார்க்காத நோயெலாம் வந்துட்டுருக்கோம், அதை நம்ம குணப்படுத்துறது ரொம்பவும் கஷ்டமான முறையில் இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிகிட்ருக்கோம், இது ஒரு உதாரணமாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஆடுகளுக்கு வந்து செட்டு போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கம்மியான அளவுலேயே நீங்கள் போடுங்கள். போடும்போதே ரொம்ப ஆடம்பரமாக இந்த JSW அந்த மாதிரி சீட்லாம், கூலிங் சீட் அந்த மாதிரிலாம் போடுவாங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் போடணுன்னு அவசியம் இல்லை. கம்மியான அளவில் முதலிலேயே நீங்கள் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் சக்ஸஸ் ஆனக்கப்புறம் கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். நம்ம சேனலில் தொடர்ந்து உங்களுக்காகவே நம்ம வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நம்ம ஒரு வீடியோவாகவே எடுத்து நம்ம வந்து போடுவோம். அதுவும் இல்லாமல் என்னென்ன சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் சரி, ஆடுகளை பற்றி குறிப்பாக நோய்களை பற்றி, அப்புறம் ஆடுகள் வந்து இறை சம்பந்தமாக, அப்புறம் அடர் தீவன சம்பந்தமாக உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் சரி நீங்கள் கண்டிப்பான முறையில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை ஒரு கண்டென்ட்டாகவே எடுத்து போடுவோம். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை மற்றவங்களுக்கும் பரிந்துரையும், உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி, வணக்கம்.